வணக்கம். சுபீட்சம் டிவி வழங்கும் செய்திகள். உள்ளூராட்சி மன்றங்களில் தற்காலிக அமைய அடிப்படையில் நீண்ட காலமாக கடமையாற்றி வரும் ஊழியர்களுக்கு நிரந்தர நியமனம் வழங்காமல் காலம் தாழ்த்தி வருவது வேதனையான விடயமாக உள்ளது. எனவே அவர்களுக்கான நிரந்தர நியமனத்தினை பெற்றுக் கொடுப்பதை அனைத்து அதிகாரிகளும் உறுதி செய்ய வேண்டும் என மட்டக்களப்பு செங்கலடி ஏறாவூர் பற்று பிரதேச சபை தவிசாளர் சின்னதுரை சர்வானந்தன் தெரிவித்தார். வணக்கம். கிழக்கு மாநிலத்தில் 800க்கு மேற்பட்ட தொழிலாளிகள் ஒரு நிரந்தர நியமனத்தை பெற வேண்டும் என்ற ஒரு அவாவில் கிட்டத்தட்ட 20-30 வருட காலமாக நிரந்தரமற்ற முறையில் தொண்டர் அடிப்படையில் வேலை செய்து வருகின்றார்கள். அவர்கள் என்ற வாழ்வு நிலை மிகவும் கடினமான ஒரு சூழ்நிலை அமைந்திருக்கின்றது. இந்த நாட்டில் ஏற்பட்ட பொருளாதார நெருக்கடி காரணமாக சில சபைகளில் 10 நாள் மாத்திரமே வேலை வழங்கப்படுகின்றது ஒரு நபருக்கு. அவ்வாறு வழங்கப்பட்டாலும் ஒரு சிலருக்கு 20,000 ரூபா நிதியை பெறக்கூடிய அளவிலே இந்த தொழிலாளிகளுக்கு வேலை வாய்ப்பை பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கின்ற உள்ளாட்சி மன்றங்களில். அதேபோன்று எங்களது உள்ளாட்சி மன்றத்தை பொறுத்தவரையில் ஏறாவப்பட்டி பிரதேச சபையிலேயும் அவ்வாறான நிரந்தரமற்ற 18 தொழிலாளியாக கடமையாற்றுகின்ற தொழிலாளிகள் எங்களிடம் மிகவும் விடயமாக இருக்கின்றார்கள். எங்களுக்கான நிரந்தர நியமனங்களை நாங்கள் பெற வேண்டும், இல்லையாயின் சிறந்த முறையில் எங்களுக்கான ஒரு கொடுப்பனையை பெறுகிற பட்சத்தில் தான் நாங்களும் சிறந்த முறையில் இந்த நாட்டில் வாழ முடியும். மிகவும் கடினமாக இருக்கின்ற செய்தியை கூறி வருகின்றார்கள். இவ்வாறு இருந்தாலும் இந்த நாட்டில் தற்போது நாங்கள் பார்ப்போமாக இருந்தால் இந்த உள்ளாட்சி மன்றங்களை முடக்குகின்ற செயல்பாடுகளில் உள்ளாட்சி மன்ற தேர்தல் நடக்கும் என்று சொன்னார்கள். தேர்தல் ஒரு கேள்வி கூட்டாக நடைபெற்று கொண்டிருக்கின்றது. கௌரவ ஜனாதிபதி அவர்கள் ஒரு கோமாளி நடிகர் என்ற விடயத்தை பெறக்கூடிய அளவுக்கு இன்று நாம் நாட்டில் பார்க்கின்றோம். உயரிய சபையில் பாராளுமன்றத்தில் கிடைக்கின்ற பேசுகின்ற விடயங்களே. இவ்வாறு இருந்தாலும் இந்த மக்கள் அடிமட்ட கூலித்தொழிலில் செய்கின்ற இவ்வாறான திம்ம கழிவாற்றல் முறைமை செய்கின்றவர்களுக்கு நிரந்தர நியமனம் கிடைக்க வேண்டும். அதுக்காக நான் நினைக்கின்றேன் இந்த நாட்டில் இவ்வாறான நெருக்கடி இருந்தாலும் பொருளாதார நெருக்கடி இருந்தாலும் போக்குவரத்து சபையினை மிகவும் துரிதமாக நடத்துவதற்காக ஒரு 800க்கு மேற்பட்ட நடத்துனர்களை சாரதிகளையும் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற ஒரு செய்தியும் வரப்படுகின்றது. அதே போன்றுதான் இந்த உள்ளாட்சி மன்றங்களை பொறுத்தவரையிலும் உள்ளாட்சி மன்றத்தில் சேவையாற்றுகின்ற அந்த தொழிலாளிகள் என்ற அந்த விடயங்களும் அவர்களின் கோரிக்கையும் மிகவும் ஆக்கப்பூர்வமாக அவர்கள் செய்து கொடுக்க வேண்டும். நிரந்தர நியமனமோ அல்லாது சிறந்த முறையிலான ஒரு சம்பளமோ இந்த ரெண்டு விடயமும் அவர்கள் நடக்காமல் போயிடும் போகுமாக இருந்தால் உள்ளாட்சி மன்றத்தில் பொறுத்தவரையில் இந்த குப்பை அகற்றுகின்ற செயற்பாடு முடக்கப்படமாக இருந்தால் இந்த நகரம் அனைத்துமே இந்த இலங்கை திருநாட்டில் துர்நாற்றம் வீசக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாகும். அதே போன்றுதான் மிகவும் அத்தியாவசியமான சேவை அறிக்கைப்படினால இந்த நிரந்தர நியமனங்களை வழங்குறதுக்கு எங்களது உள்ளாட்சி அமைச்சு, இந்த நாட்டின் ஜனாதிபதி, கௌரவ பிரதமர்கள், எங்களது சபையில் இருக்கின்ற அனைத்து கௌரவ தவசாளர்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து இந்த நிரந்தர நியமனங்களை பெறுவதற்கான ஆயத்தங்களை